யாரும் உழைக்க தயாரா இல்ல, சோம்பேறி ஆயிட்டோம். அதனால விவசாயம் என்பது உழைச்சதான் பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை வச்சதெல்லாம் நம்ம வேறத்தவங்க கூட கொடுக்கக்கூடாது, நம்ம தான் விற்கணும். வியாபாரத்தில் சரி விவசாயத்தில் நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நம்ம எந்த பொருளையும் வேல்யூ ஆட் பொருளாக மாற்றணும். நம்ம மதிப்பு கூட்டு செஞ்சாதான் நம்ம, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு கிலோ மூட்டை நம்ம ஒரு நெல் மூட்டை நம்ம 1200 ரூபாய்க்கு போடுறோமா? அப்படி கா கூட்டி கழிச்சு பாருங்கள், 30000 ரூபா உழவு கூலி நாத்தாங்கல் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 ரூபா மிச்சம் நிற்குமா நமக்கு? 4 மாதம் உழைப்பு 5 ரூபாவா? அந்த இப்போ அதனால தான் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை விட்டுட்டு எதாவது கொத்தனார் வேலைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கும் போயிட்டு விவசாயம் வெளியே போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அரிசி கிலோ எவ்வளோ நிற்கி? அரிசியை கொடுக்கப்புறம் விலை எங்கே இருக்கு? நீங்கள் 4 மாதம் கஷ்டப்பட்டு நெல்லை கொடுப்பீங்க, நெல்லை விற்கிறவரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி ரைஸ் மில்லை வச்சு ரன் பண்ணிட்டு எல்லா அத்தியாவசிய பொருள் உணவுப் பொருட்கள் எல்லாமே ஃபார்மர்ஸ்லேருந்து தான் வருது. தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், கடலை எண்ணெயாக இருக்கட்டும், எல்லா பொருளும் கடலை எண்ணெயிலேருந்து உளுந்து எண்ணெய் எல்லாமே நம்ம பேஸ் நம்மகிட்டருந்து போகுது. நமக்கு மதிப்பு கூட்டு பண்ண